ஏ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபைனலாக சேஃப்மூனோட V2 வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ சேஃப்மூன் ஹோல்டர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மைக்ரேட் வந்து பண்ணிட்டு வராங்க. அண்ட் லாஸ்ட் ஏஎம்ஏ லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்மூனோட சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த V2 வந்ததால் சப்ளை வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு, ஸோ பைனான்ஸில் வந்து லிஸ்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க ட்விட்டரில். அண்ட் இதோட சப்ளை வந்து இப்போ ரெடியூஸ் ஆனதால் ஃபியூச்சரில் இதோட வேல்யூ வந்து எவ்வளோ போகும், ஸோ இது எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக லைக் பண்ண போட்டு மோட்டிவேட் பண்ணுங்கள். டெய்லி நிறைய மார்க்கெட் பேச அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறையமே கொடுத்துருக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம். சேஃப்மூனோட டோக்கன் மைக்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட சேஃப்மூன் வேலெட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோக்கன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து நீங்கள் ட்ரஸ்ட் வேலெட்டில் சேஃப்மூன் வச்சுருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிஆப்ஸ் போய்க்கோங்க. ஸோ இந்த டிஆப்ஸில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சில் வந்து swap.safemoon.net அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா மேலே எத்தீரியம் காட்டும், அதை வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினுக்கு மாற்றிக்கோங்க. ஸ்மார்ட் செயினுக்கு மாற்றிட்டு உங்கள் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்க சேஃப்மூன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஃப்எம் V2க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நீங்கள் வந்து கன்சாலிடேட் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் ஸ்டெப். தேர்ட் வந்து அப்படி இந்த ரெண்டு ஸ்டெப்பும் நீங்கள் பண்ண முடியலனா உங்களோட எக்ஸ்சேஞ்சஸில் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்மூனை மைக்ரேட் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வர போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு இந்த வேலெட்லேயோ இல்லை இந்த ட்ரஸ்ட் வேலெட்லேயோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தில் வந்து நீங்கள் வந்து கன்சாலிடேட் பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்சில் வச்சுக்கிற பதில். அண்ட் இப்போ ஒரு சேஃப்மூன் V2வோட ப்ரைஸ் எவ்வளோனா கரண்ட்டாக $0.016 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஏன்ஆர் படி பார்த்தீங்கன்னா 0.076 பைசையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மைக்ரேஷன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு 5 crore டோக்கன் வச்சிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 50,000 டோக்கன்ஸாக மாறுது. ஸோ இதனால் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து குறையுது. ஸோ சப்ளை எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் வந்து ஆகும். ஸோ சப்ளை வந்து இப்போ இவ்வளோ குறைஞ்சதால் ஷுவராக பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லாவே போகும்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் வந்து மைக்ரேஷன் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து மைக்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆகணும். இதுக்கு முன்னாடி சேஃப்மூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500+ trillions இருந்தது சப்ளை, இப்போ வந்து ரொம்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா கீழே குறைச்சிருக்காங்க. அப்படியே ஆல்ரெடி நம்ம ஐஎன்ஆர் படி பார்த்தீங்கன்னா 0.07 பைசாலாம் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்மூன் ஒரு பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் சேஃப்மூன் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி வேலெட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, செம பெரிய ஒரு சக்ஸஸ். இப்போ வந்து சேஃப்மூன் எக்ஸ்சேஞ்ச் வர போகுது. அது மட்டும் இல்லாமல் பிளாக்செயின் வந்து சேஃப்மூன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆச்சுன்னா சேஃப்மூன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு 10 paisa இல்லைனா 1 rupee கூட பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் இயரோ இல்லைனா வந்து ஒரு 2 years பார்த்தீங்கன்னா போகலாம். அண்ட் இப்போ இந்த சப்ளை வந்து கம்மியானதால் எல்லாரும் ட்விட்டரில் சேஃப்மூன் கம்யூனிட்டி என்ன வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட்ஸ் அண்டு டாக்ஸ் போயிட்டுருக்குன்னா பைனான்ஸில் சேஃப்மூன் வந்து லிஸ்ட் ஆகுமா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் வந்து லிஸ்ட் பண்ண சொல்லி எவ்வளோ கேட்டிருக்காங்க. பட் அப்போ வந்து சப்ளை வைஸ் இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. பட் இப்போ இந்த சேஃப்மூன் வந்து பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா க்ரைட்டீரியாவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்ல போனோம்னா பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் அதிக ஒரு ஹோல்டர்ஸ் இருக்க ஒரே டோக்கன் பார்த்தீங்கன்னா சேஃப்மூன் தான். கிட்டத்தட்ட 2.9 million+ ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சப்ளையும் ரொம்பவே வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓன் வேலெட் வச்சுருக்காங்க. சூன் வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளாக் செயின் வரப்போ இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு வரலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எதனால்னா இவங்க லாஸ்ட் ஏஎம்ஏல கூட சொல்லியிருக்காங்க ஒரு 2 exchange வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்மூனை வந்து லிஸ்ட் பண்ண போகிறதா. எப்போன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்மூன் ஹேஸ் அ எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் கம்மிங் இன் January 2022. ஸோ ஜான்வரியில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு அதிக ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லைக் crypto.com இல்லைனா KuCoin இந்த மாதிரி பெரிய எக்ஸ்சேஞ்ச் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஈவன் பைனான்ஸில் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ 2 exchanges சொல்லியிருக்காங்க. அதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சாவது இருக்கும். அண்ட் இந்த சேஃப்மூன் வந்து பார்த்தீங்கன்னா 1 year கூட ஆகல. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க சேஃப்மூன் சண்டே கண்டக்ட் பண்ணியே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இவங்களோட ஆப்ரேஷன் ஃபீனிக்ஸ் வரை பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்மூன் இஸ் த எவல்யூஷன் ஆஃப் விண்ட் டர்பைன்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நானோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க டு இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி தென் ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் திஸ் டெக்னாலஜி அப்படின்னு. ஸோ எக்கச்சக்க விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க புது புதுசாக. அடுத்த ஏஎம்எல்ஏ வந்து எப்போ சொல்லியிருக்காங்கன்னா January 9th, 2022 அண்ட் January 23rd, 2022 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சேஃப்மூன் சண்டே சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் சேஃப்மூனோட ட்வீட்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா காயின் பேஸ் போட்ட ட்வீட்டுக்கு சேஃப்மூன் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா சேஃப்மூன் லிஸ்ட் ஆகிறதுக்கு அதிக ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் சேஃப்மூனுக்கு 2022 பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பிளான்ஸ் இருக்குது. ஸோ ஹோப்
பைனான்ஸ்லேயோ இல்லைனா காயின் பேஸ்லேயோ இல்லைனா பார்த்தீங்கன்னா கிரிப்டோ .com லிஸ்ட் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து சேஃப்மூன் பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் லாங் டேர்முக்காக வச்சுக்கோங்க. ஏன்னா டோக்கன்ஸில் பார்த்தீங்கன்னா சேஃப்மூன் தான் தேர்டு பெஸ்ட் டோக்கன். ஃபர்ஸ்ட் வந்து டாஜி, செகண்ட் வந்து ஷிவா, இன்னும் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்மூன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து குறைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளாக் செயின் ஒர்க்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ் ரீசெண்டாக வந்த சேஃப்மூனோட அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ரொம்ப லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.